வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தைப்பூரி. அதுக்கு முன்னால் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேனில் ஊற்றிக்கிட்டு ஒரு நாலு பேரிச்சம்பழத்தை அதில் இருக்க விதையை எடுத்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு, அதுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு அளவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஜீரக பவுடர், இது கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அந்த இனிப்பு சட்னிக்கு அது ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ இன்னொரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து ரெட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பூண்டு வந்து பொடியாக நறுக்கினது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா காரம் சாரமோட பூண்டு மிளகாவோட ரெட் சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்குனா போதும். இது ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் சட்னிக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கிரீன் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி. இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரக பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக மாங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து கலக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சு கலக்கி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி பூரி வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா பூரி ரெடி ஆயிடும். நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த பூரியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே புஸ்ஸுன்னு எழுப்பி வந்துடும். இது மாதிரி ரெடி ஆகிடும். இது மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். தயிர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பூரியெல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இது வந்து சன்னா வந்து வேக ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன். பூரியோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூரிகளை எல்லாம் வச்சிடலாம். இந்த மாதிரி பூரி உடச்சி வச்சுட்டு ப்ளஸ் ஸ்வீட் சட்னி க்ரீன் சட்னி ரெட் சட்னி உருளைக்கிழங்கு கொஞ்சம் காபூக்கெல்லாம் வேக வச்சுருப்பேன் அது ஒன்று போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு தயிர் ஓமப்படி கொஞ்சம் இது மாதிரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம். தை பூரி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சட்டியெல்லாம் ரெடி பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கடைக்கு போகணுன்னு அவசியம் இருக்காது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.